தாளம்பூர் காவல் நிலைய எல்லையில் 200 சிசிடிவி கேமரா மற்றும் புறக்காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் திறந்து வைத்தார். குற்றவாளிகளை எளிதில் கண்டறிய அனைவரது வீட்டிலும் சிசிடிவி கேமரா பொருத்துமாறு ஆணையர் பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை தாளம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேலக்கொட்டையூரில் தாளம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் வேலு அவர்களின் முன்னெடுப்பில் பொதுமக்களின் பங்களிப்போடு புறக்காவல் நிலையம் மற்றும் 200 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டது. மேலக்கொட்டையூர் புறக்காவல் நிலையம் மற்றும் சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டினையும் தாளம்பூர் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டினையும் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் திறந்து வைத்தார். உடன் பள்ளிக்கரணை துணை ஆணையர் தீபா சத்யன் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இருந்தனர். குற்றங்களை தடுக்கவும் குற்றங்கள் நடைபெற்றால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் சிசிடிவி கேமரா உதவியாக உள்ளது. அமைதியாக குற்றமற்ற சமுதாயம் அமைய வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வெளியில் சென்று வீடு திரும்பும் பொழுது வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பம். எல்லோரது வீட்டிலும் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருக்காது. குற்றங்களை கட்டுப்படுத்த சிசிடிவி கேமரா பெரிதும் உதவுகிறது என பேசினார். நம்மிடம் சிறப்புரையாற்ற பிரதிநிதிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், வந்து சேவ் பண்ணிக்கிறோம். குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றம் நடந்துவிட்டால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் ஏதுவாக அமைக்கப்பட்ட இந்த சிசிடிவி கேமராஸ் திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக புரட்சி மன்ற தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவலர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியான குற்றமற்ற சமுதாயம் அமைய வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் மறுக்கருத்து கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே சென்றால் திருப்பி வரும்பொழுது வீட்டிலிருந்த ஜாமானங்கள் எல்லாம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் எல்லோருடைய விருப்பம். இந்த
விருப்பத்தை நிறைவு செய்வதற்கு முக்கியமான தேவை இன்றைய காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா. இந்த செலவு நேர் குறைவு ஒரு எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா நிறுவப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்பட்டால் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு காரணம் இப்போது எல்லோரும் பல ஊர்களிலிருந்து நகரத்து வந்து வேலை செய்வதற்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அதே போல் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பது முன்பு போலல்ல இப்போது கண்டுபிடிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. அதை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த சிசிடிவி கேமரா ரொம்ப முக்கியமான உதவி செய்வதாக இருக்கிறது. ஏராளமான குற்றங்கள் இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டிப்பதற்கும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் உதவி இருக்கிறது. இன்று இந்த தாளம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் 32 கேமராக்கள் பொதுமக்களுடைய உதவியுடன் இன்று நிறுவப்பட்டு இங்கே காவல்துறையிலிருந்து கண்காணிப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மகிழ்ச்சி. இந்த உதவி செய்த அனைவருக்கும் இந்த நிறுவியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி இன்னும் தொடர வேண்டும். எங்கு திரும்பினாலும் பொது இடத்தில் யார் சென்றாலும் அவர் குற்றம் இழைத்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது வந்து எல்லோரையும் கண்காணிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, எல்லோரையும் கண்காணிக்க முடியாது. ஆனால் குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளி யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரியும் பொழுது குற்றம் செய்யாதவர் தேவையில்லாத பிரச்சனைக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கும் உண்மையான குற்றவாளி நீதிமன்றம் வாயிலாக தண்டனை பெறுவதற்கும் உதவியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும், பெரியவர்கள் இந்த மதிய நிலையில் வெயிலில் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள், அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதற்கும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், நாமல் ஊராட்சி மன்ற தலைவர், காலம்பூர் திருச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர், மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு